ஹாய், திஸ் இஸ் பிளாக்படி தமிழ். டுடே விளாக்ஸ் அபவுட் இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மாடிஃபை பண்ண பைக் தான் வந்து ரிவ்யூ பண்ணி பண்ண போறோம். ஸோ அதுக்கு தான் நம்மளோட டோக்கியோவில் வந்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ டோக்கியோ ரெடி டு ராக். Glock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my start up shoddy Johnny Cage. Rommers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rommers like a wiper with a vape. The hoopty finna bounce with a cutie riding round. Ripping Uzi, spitting loogies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking goofy by the pound. And the hoopty finna bounce with a cutie. Tantarang, you know, in the bike that I'm gonna review on a bottom path, the one name on the epitary. R1 மாதிரியே இருக்குதா? ஸோ இது வந்து R1 தான், பட் இது வந்து R1 கிடையாது, R1ஓட பேபி. ஸோ இந்த பைக்கை தான் இன்றைக்கி வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க நீங்களே வந்து பாருங்கள். இதோட அழகை செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்களா, தரமாக ரெடி பண்ணியிருக்காங்களா. ஸோ இது யார் ரெடி பண்ணால் அப்படின்னா வந்து இதோ இன்ஜின் சைக்கிள்ஸ் இவங்க தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணோம் அப்படின்னா தாராளமாக அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து சிறப்பாக வந்து பண்ணி தருவாங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் வந்து 2-3 பைக்ஸ் வந்து நல்லாவே வந்து ரெடி பண்ணிக்காங்க. அதோட லிஸ்ட்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த பைக்கை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து என்ன பைக் ஃபஸ்ட்? அதான் ப்ரோ, நம்மளோட R15 version 3 தான் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சம்முன் இருக்குதா, வேறு லெவலில் இருக்குதா, ஃபன்னாக இருக்குதா. ஸோ இந்த பைக்கில் எது இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன். I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who hurt my... இந்த பைக்கை என்ன தீம்ல வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன். இதோ அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, R1M இந்த தீமில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு பைக்கை வந்து மாடிஃபை பண்ணும்போதுமே வந்து ஒரு தீம் வச்சு தான் வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. சிலவங்க வந்து எதுக்கு மாடிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரேஸ்க்காக மாடிஃபை பண்ணுவாங்க, சிலவங்க வந்து லுக்குக்காக மாடிஃபை பண்ணுவாங்க, சிலவங்க வந்து தன்னோட பர்பஸ்க்காக வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. அதாவது ரொம்பவே நீடடான தேவைகளுக்காக வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சிம்பிளாக சொல்லட்டுமா, நீடடுக்காக யாரெல்லாம் மாடிஃபை பண்ணானே, இப்போ நீங்கள் பால் வண்டிலாம் பார்த்துருப்பீங்க தெரியுமா, ஒரு எக்ஸ்எல்ல பால் கேன்லாம் வச்சுட்டு போவாங்கல்ல, அதுவும் மாடிஃபிகேஷன் தான். ஓகேவா? பட் அது வந்து நீடடுக்காக வந்து மாடிஃபை பண்ணது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டைல் அண்ட் லுக் அண்டு என்ன சொல்கிறது, நம்ம வண்டி தனியாக தெரியணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்காக வந்து மாடிஃபை பண்ணது. இதோட தீம் வந்து R1Mஓட தீம் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் லுக்கில் வந்து நம்ம வந்து பார்த்துருவோம் என்னென்னலாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்த உடனே வந்து உங்களுக்கு தெரியும், ஃபுல் பாடி கிட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிக்கிறேன், இந்த வண்டியோட பாடி கிட் ஃபுல்லாகவே வந்து R1ஓட பாடி கிட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது டெயிலிருந்து ஹெட்லேருந்து எல்லாமே வந்து சைட் ஃபைரிங்ஸ் வந்து எல்லாமே வந்து பாடி கிட் வந்து R1Mஓட பாடி கிட் வந்து ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த R1Mஓட பாடி கிட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த மட்கார்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு பார்த்தோன்னே வந்து இது கோல்டன் கலர் அப்சைட் டவுன் ஃபோர்க் மாதிரி தெரியும், பட் இது வந்து அது கிடையாது. இது வந்து பிளாஸ்டிக் பைப்ஸை வந்து கொஞ்சம் வந்து ரீமாடிஃபைடு வந்து பண்ணி அதை வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி ஸ்டிக்கர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கோல்டன் கலர் ஸ்டிக்கர்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து மாடிஃபைடு வந்து பண்ணல. அண்ட் வீல்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, டிஸ்பிளேட்ஸும் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் லுக்கில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் R1ல எப்போவுமே வந்து அந்த ஐ, ஸோ அந்த கீழே இருக்க அந்த ஐ வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதுவும் வந்து இந்த கிட்லேயே வந்துடும். அதில் வந்து ரெண்டு ப்ரொஜெக்டர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து வலை வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஒரு ஒயிட் கலர் வலை வந்து வச்சுருக்காங்க. இது R1ல வந்து ஏர் இன்டேக்குக்காக இந்த மாடல் வந்து இருக்கும். அண்ட் வண்டியோட கலர் தீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ளூ அண்ட் க்ரே அண்ட் பிளாக். ஓகேவா? ஸோ இந்த மூணு கலர்ஸில் மட்டும்தான் வந்து இருக்குது. இதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, அதாவது R1ல இருக்கிற அதே மாதிரி அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல மிரர்ஸ், மிரர்ஸ் சொல்லி எடுத்துக்கிட்டால் அந்த இண்டிகேட்டர் மிரர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து போட்டிருக்காங்க. இந்த மிரர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தனியாக வந்து திரும்பும், மற்ற இதெல்லாம் வந்து இப்போ R15லலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஜாயிண்ட் இருக்கும், இது வந்து திரும்பும். பட் R1 டைப்பில் வந்து இந்த உள்ளே இருக்கிற மிரர்ஸ் இந்த கார்லலாம் டேன் ஆகும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி வந்து டேன் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம இப்படி இப்படி வந்து திருப்பிக்கலாம், உள்ளே இருக்கிற மாடல் மாதிரி வந்து திருப்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இண்டிகேட்டர்ஸும் வந்து இதில் வந்து எரியும். அப்படியே மேலே வந்து அப்படின்னா பபுள் வைசர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை தான், ஏன் அப்படின்னா வந்து இதுக்கான பபுள் வைசர்ஸோட அதாவது ஒரிஜினல் R1Mக்கான பபுள் வைசர்ஸோட ரேட் வந்து வேறு லெவலில் இருக்கும். பட் இது வந்து நம்ம மாடிஃபைட் பண்ணி பபுள் வைசர் வந்து கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் நீட்டாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதில்
அப்படியே சைடு லுக் வந்து வந்துடும். சைடு லுக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்டிக்கர் ரேப் பண்ணியிருக்க அந்த ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேர் சேம் இதே கிட் வந்து போட்டிருக்கிறாங்க. பட் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஸ்டாக் பைக்கில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியான கலர்ஸ் தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸுமே வந்து R1M அப்படிங்கிறது வந்து நம்ம ரா, அதாவது ஒரிஜினல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படியே வந்து இங்கே வந்து அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட, அதாவது ரெடி பண்ணவங்களோட நேம் இன்ஜின் சைக்கிள்ஸ். ஸோ அவங்க தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே ஃபுல்லாகவே வந்து அந்த கிட்டு ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்காங்க இந்த இடத்துல. அப்படியே சைட் ஃபேரிங்ஸ் பார்த்தோன்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, டேங்க் வந்து டேங்குக்கு மேலேயே ஃபிட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டேங்கோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு R15 டேங்க் மாதிரியே இருக்கும், ஆனால் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். நீங்கள் நார்மலான R15 வந்து பக்கத்தில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து சைஸ் வந்து பெருசு. அதேமாதிரி இந்த சைடு ஃபேரிங்ஸில் ஒரு குட்டியான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க என்னென்னா, இப்போ சூப்பர் பைக்ஸ்லாம் எப்படின்னா அந்த ஃப்ரேம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃப்ரேம் இருக்கும், ஆனால் R15 வந்து இதோட ஃப்ரேம் வந்து குட்டியாக இருக்கும். உள்ள இருக்குது பார்த்திங்களா, இதுதான் இதோட ஒரிஜினல் ஃப்ரேமு. மேலே இருக்கிறது இது வந்து அதோட கிட்டு தான். சவுண்டு கேட்குங்களா? ஸோ இதோட கிட்டு தான் வந்து அதில் வந்து போட்டிருப்பாங்க பார்த்திங்களா. ஸோ அந்த கிட்டு பார்க்குறதுக்கு ஃப்ரேம் மாதிரியே இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்கும். இங்கே வரைக்கும் அந்த ஃப்ரேம் வந்து வரும். ஓகேவா, ஸோ இங்கே வரைக்கும் வந்து வரும். டேங்க்கும் அதே மாதிரி வந்து அப்படியே ஒட்டினாப்பில் ஃபுல்லாக பெருசாக வந்து இருக்குது. சைஸ் வந்து செம்ம பெருசு, அதாவது நம்ம R15 கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து V/R1M அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அண்ட் ஹேண்டில் பார்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹேண்டில் பார்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சைடு வந்து லிவர் கார்டு வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து டாப் மவுண்ட் கவரும் வந்து போட்டிருக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய பைக்கர்ஸ் வந்து கீ செயின்ஸ் வந்து போடுறதில்ல, ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பெயிண்ட் வந்து சீக்கிரமாக வந்து பீல் ஆஃப் வந்து ஆயிரும். ஸோ அதனால் வெறும் கீ அப்படின்லாம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் துணி டைப்பில் தான் வந்து எதாவது வந்து போடுவாங்க. அண்ட் இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணலை ஸ்பீடாமீட்டரில். ஸ்பீடாமீட்டர் சேம் R15 V3 ஸ்பீடாமீட்டர்ஸ் தான். அண்ட் அப்படியே நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தது என்ன தெரியுமா, இதோட பேர் வந்து காக்பிட் வியூ. ஃப்ளைட்டில் மட்டும் தான் காக்பிட் இருக்குமா, நாங்களாம் ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி ஓட்ட மாட்டோமா, ஸோ இது வந்து காக்பிட் வியூ. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா சீட்டில் எந்தவித மாடிஃபிகேஷனுமே பண்ணலை. ஸோ பேக் சைடில் வந்து என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட நேம் தான் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் அவங்களோட நேம், அஜிக்குட்டி R1. இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து சேம் நேம் தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த பைக்கை பற்றி அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அவங்ககிட்ட. ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட R1M எப்படி இருக்கும், அந்த சீட்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, பேக்கில் வந்து பில்லியன் சீட்ஸ் இருக்காது, அதுக்குள்ள ஒரு குட்டி சீட் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இது வந்து பெயிண்ட் பண்ணிக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிட்டு, இல்லை ப்ளூ பெயிண்ட் பண்ணிக்காங்க, இது வந்து பிளாக் பெயிண்ட் பண்ணிக்காங்க, இது வந்து ஷீட் எதுவுமே கிடையாது, இது வந்து பிளாஸ்டிக் தான். இதில் ஸ்டிக்கர் பண்ணியிருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதோட வியூ ஆங்கிள் பாருங்கள், பேக் சைட் வியூ நல்லா இருக்குதா? ஸோ அப்படியே பார்த்தோம்னா இந்த சைடு பேக்கில் இந்த லுக்கு பாருங்களேன், இது ஃபுல்லாகவே வந்து கிட்டு தான். நம்ம வந்து நான் ஃபஸ்ட் நினச்சேன் இது அதோட இதோட, அதாவது ஒரிஜினலோட கிட்டுன்னு சொல்லி நினச்சேன், இதுதான் வந்து ஒரிஜினலோடது. ஸோ இந்த இடத்துல இருந்து வந்து கிட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கிட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து வந்திருக்குது, இந்த லைட்டிங்ஸ் வரைக்கும் வந்து அந்த கிட்டு வந்து இருக்குது, அதாவது மேலே. ஓகேவா, ஸோ மேலே வரைக்கும் வந்து இருக்குது. அப்படிங்கிறப்போ பார்க்குறதுக்கு அந்த ஒரு ஒரு சிங்கிள் லைட் இருக்க மாதிரி வந்து இருக்குது. இப்போ நம்ம RC21லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் லைட் ஒன்று சென்ட்ரல் இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது V3 சேம் லைட்டிங்ஸ் தான், V3 சேம் அதே வந்து டெயில் லைட் தான், வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணல. பட் அதுக்கு மேலேயே வந்து ஒரு கவர் மாதிரி வந்து செட் பண்ணி வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த லுக் பார்க்கும்போது கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹைட்டு இது இதோட முடிஞ்சிடும். இந்த வெளியே வந்த மாதிரி இருக்கோன்னே பேக் லுக் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே வந்து செம்ம ஹைட்டாக தெரியுது. நம்ம நார்மல் பைக்கை விட வேறு லெவலில் வந்து ஹைட் வந்து தெரியுது. ஓகேவா, அண்ட் என்ன தான் நம்ம மாடிஃபை பண்ணியிருந்தாலுமே வண்டியோட சவுண்டை கேட்டு தான் நிறைய பேர் வந்து திரும்பி பார்ப்பாங்க. அதுக்காக இந்த பைக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் அக்ரோபோவிக் காப்பி அண்ட் கார்பன் ஃபைபர் டிப்பிங்கோடு வந்து இருக்குது. செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, அந்த R1க்கு என்ன வேணுமோ அது அப்படியே வந்து கொடுத்துருக்குறாங்க, சூப்பரில். ஸோ இதோட சவுண்டை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ கேட்டு பாருங்கள், நான் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நியூட்ரலில் இருக்குதா? இல்லை, ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது, நான் வந்து நியூட்ரல் பண்ணிக்கிறேன். ஓகே, நவ் நியூட்ரல் ஸ்டார்ட் பண்ணலாமா? பார்க்கலாம்.
இந்த சவுண்டை கேட்டதுக்கப்புறம் நம்ம பைக்லேயுமே இந்த மாதிரி வந்து மாட்டலாமா அப்படிங்கிறது வந்து செம்ம டெம்ட்டாக வந்து ஆகுது. ஏன்னா எனக்கு இந்த அக்ரோபோவிக் இந்த ஸ்டைலில் இருக்க எக்ஸாஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும், நல்லா மேலே வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட பைக் R15M ஓகேவா? ஸோ இதை பார்த்து பார்த்து R1Mங்கிறதே வந்து வந்துருச்சு. நம்மளோட டோக்கியோவுக்கும் இதை வந்து சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த R1 மாடிஃபைடு, அதாவது R15 V3 மாடிஃபைடு பைக்கில் தான் இப்போ நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். ஓகே, கீ ஆன், ஸ்டார்ட் பண்ணுவோமா? வாவ், மழை வேற செம்ப மழை பெய்யுது. வாவ், கிளச்சு செம்ம சாஃப்டாக இருக்குது, நம்ம கிளச்சை விட பயங்கரமான சாஃப்டாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா வந்து அப்பாச்சு ஆர்டிஆரோட கிளச்சு தான் வந்து போட்டிருக்கிறாங்க, கிளச் அண்ட் பிரேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அதோட சாஃப்ட்னஸ் மட்டும் இல்லை, அதோட லுக்கு. இப்போ இந்த சூப்பர் பைக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சில்வர் கலரில் தான் வந்துருக்கும். ஸோ அந்த லுக்குக்காக, R1Mஓட அந்த லுக்குக்காக வந்து கிளச் அண்ட் பிரேக்ஸ் வந்து ஆர்டிஆரோட வந்து மாடிஃபைட் பண்ணி வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த பைக் தான் வந்து மாடிஃபைட் பைக்கு, அதாவது ஸ்டண்ட் பைக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம வீடியோவில் வரும் நெக்ஸ்ட்டு, ஓகேவா? ஸோ அதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். மறந்துடாமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, அப்படி தான் அந்த வீடியோ பார்க்க முடியும். இந்த வண்டியை பற்றின ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க, இந்த வண்டியோட ஓனர் யாருன்னு உங்கள்கிட்ட சொல்லணும்ல. ஸோ இவங்க தான் ப்ரோ, சூப்பராக ரெடி பண்ணியிருந்தீங்க ப்ரோ, செம்மையாக ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது பைக்ஸ் ரெடி பண்ணாலும் சொல்லுங்கள், சரியா? ரிவ்யூ பண்ணிடுறோம். ஓகே, செம்ம ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஸோ மச், பாய், லவ் யூ ஆல்.